வணக்கம். லீகல் புக்கிங் என்ற இந்த சேனல் மூலம் அனைவரும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் குற்ற வழக்குகளில் தீர்ப்புகள் எவ்வாறு பகரப்படுகிறது என்பது குறித்து சிறு விளக்கத்தை அளிக்க முற்பட்டுள்ளேன். அதாவது, ஒரு நபர் மற்ற நபர்களுக்கு எதிராக புகார் கொடுக்கின்றார். அந்த புகாரின் மீது காவல்துறையினர், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் புகாரை பெற்று சில வழக்குகளில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. சில நேரங்களில் சில புகார்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்ட பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகின்ற வழக்குகள் எல்லாம் அந்த புகாரின் தன்மை காக்னிசபிள் அஃபென்ஸ் குறிப்பிடப்பட்டுள்ளதால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. சில புகாரில் வந்து நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் இருப்பதால் உரிய விசாரணை மேற்கொண்ட பின்னர் தான் எதிரியின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை அறிந்து விசாரணையில் தெரிந்த பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அவ்வாறு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உரிய சாட்சிகளை விசாரணை செய்து குற்ற அறிக்கையை தயாரிக்கின்றனர். சாட்சிகளை விசாரிக்கின்றனர், சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்கின்றனர், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் எதிரிகளிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெறுகின்றனர். சில சாட்சிகள் நீதித்துறை நடுவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பார்கள், அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கைப்பற்றுகின்றனர். அதே போன்று சில வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது. சில வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கைப்பற்றி தடை அறிவியல் துறைக்கு அனுப்பி ஆய்வு செய்யப்படுகிறது. சில குற்ற வழக்குகளில், அதாவது மர்டர் கேஸ் போன்ற வழக்கு, இதிலெல்லாம் வந்து இரத்தக்கரை படிந்திருக்கும். அந்த இரத்தக்கரை வந்து சகுந்த ஆய்வுக்கு அனுப்பி இரத்தக்கரையில் இருக்கின்ற இரத்தம் சம்பந்தப்பட்ட மற்ற பிரேதத்தில் இருக்கின்ற இரத்தமும் ஒன்றுதானா என்று ஆய்வு செய்வார்கள். இப்படி பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பல்வேறு சாட்சியங்கள், சான்றாவணங்கள், பல்வேறு மூல சான்று பொருட்கள் தடை அறிவியல் துறைக்கு அனுப்பி அதன் மூலம் ஆய்வு பெறுவதற்கு ஆய்வு செய்து அதன் மூலம் சான்றுகளை சேமித்து வைக்கின்றன. அவ்வாறு சேமித்து வைத்து சில வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஈதாசா பிரிவுகளின்படி குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு கால வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட வழக்கில் உள்ள எதிரிக்கு நகல்கள் வழங்கப்படுகிறது. அவ்வாறு நகல்கள் வழங்கப்பட்டு எதிரிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதாவது, எதிரியின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் உன் மீது குற்றச்சாட்டு வணையப்படுகிறது, இது குறித்து நீர் என்ன கூற விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள். அவ்வாறு கேள்வி எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் உரிய பதிலை தாக்கல் செய்வதை நீதிமன்றத்தில் பதிவு செய்து கொள்வார்கள். அவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் பதிவு செய்தவுடன் அரசு தரப்பில் குறிப்பாக ஒரு 20 சாட்சிகள் 25 சாட்சிகள் இருக்குன்னு வச்சுங்க, முதல்ல ஒரு 6 சாட்சிகள் 7 சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்புவார்கள். அவ்வாறு சம்மன் அனுப்புகின்ற போது அரசு தரப்பு சாட்சிகளான அவர்கள் சம்மனை பெற்றுக்கொண்டு அரசு தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முதல் விசாரணை செய்வார்கள். அவ்வாறு முதல் விசாரணை செய்த பிறகு எதிரின் தரப்பு வழக்கறிஞர் அந்த சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வார்கள். அப்பொழுது அரசு தரப்பில் தான்றாவிடமாக குறியீடு செய்யப்படுகின்ற ஆவணங்கள் தன்மை குறித்து சாட்சிகள் அளிக்கின்ற பதில்களின் அடிப்படையில் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும். இப்படி அரசு தரப்பில் இருக்கின்ற அனைத்து சாட்சிகளையும் அரசு தரப்பில் முதல் விசாரணை செய்யப்படுகின்ற போது எதிரியின் தரப்பில் முதல் விசாரணை என்றைக்கு செய்கிறார்களோ அன்றைய தினமே குறுக்கு விசாரணையும் எதிரியின் தரப்பில் செய்தாக வேண்டும். முன்னெல்லாம் அடிக்கடிக்க வந்து டைம் கேட்டுக்கிட்டே போவாங்க, டைம் கொடுத்துட்டே வருவாங்க, பின்னாடி வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறன்னுவாங்க. சில நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் ரீகால் பண்ணி ரீஓப்பன் பண்ணியெல்லாம் வரும் காலதாமதம். இப்போல்லாம் அந்த காலதாமதத்துக்கு இடமே இல்லை. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி காலதாமதம் கொடுக்கவே கூடாது. அந்தந்த சாட்சிகள் வருகின்ற போது அந்த சாட்சிகளை அன்றைய தினமே குறுக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும். காலதாமதமாக செய்கின்ற போது சாட்சிகள் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி இருக்கும்போது சாட்சிகளுடைய நம்பகத்தன்மை இழக்க வேறிடுகிறது. ஏன்னா எதிர்த்தரப்பில் வேணும்னா அவங்கக்கிட்ட பேசி அவங்க சரி கட்டி அவங்கள வந்து தன் பக்கம் சாதகமாக கொண்டு வந்துடுவாங்க. இப்படிலாம் இருக்குது. உண்மையை ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், உண்மையான சம்பவம் என்ன நடந்தது என்றது முதல் விசாரணை சொல்லுகின்ற போது அப்பொழுதே குறுக்கு விசாரணை செய்கின்ற போது தான் உண்மை வரும். அப்போ தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். அதனால் குறுக்கு விசாரணை வந்து உடனே செய்யணும்
அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் பல்வேறு அறிக்கைகள் அறிவுறுத்தல்கள் பல்வேறு முன்தீர்ப்புகளில் வழங்கி வருகின்றன. அதன் அடிப்படையில் வழக்குகள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இப்படி எதிரியின் தரப்பில் வழக்கு விசாரணை முடித்த பிறகு அப்புறம் அரசு தரப்பில் இதுவரைக்கும் அடித்த சாட்சிகளை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து 313 சிஆர்பிஸில் வரும். அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இது மாதிரி இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது? அப்போ எதிரி வந்து அவர் பொய் சாட்சி சொல்லியிருக்கிறாரு, அந்த எதிரி சொன்னதை பற்றி எனக்கு அந்த சாட்சி சொன்னதை பற்றி எனக்கு தெரியாது, மருத்துவர் மாதிரி சொல்லியிருக்காங்க, மருத்துவர் வந்து அவர் வந்து சரியாக பரிசீலனை பண்ணிக்காமல் கொடுத்துருக்குறாரு, அப்படி இல்லை அது பொய் சாட்சியம் இல்லை ஏதோ ஒன்று அவங்க எதிர் தரப்பில் ஏதோ ஒன்று என்ன கேட்கணுமோ என்ன பதில் சொல்லணுமோ அதுக்கு உண்டான பதிலை அவர்கள் சொல்வதை நீதிமன்றம் குறிப்பெடுத்துக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் உங்கள் தரப்பில் என்ன சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. எதிரி தரப்பில் சாட்சி இருந்தால் எதிரி தரப்பு சாட்சிகளை அழைத்து எதிரிகள் தரப்பில் முதல் விசாரணை செய்யும் பட்சத்தில் அரசு தரப்பில் குறுக்கு விசாரணை செய்வார்கள். இப்படி எதிரியின் தரப்பில் சாட்சி விசாரணையும் முடிக்கப்பட்ட பின்னர் இருதரப்பு வாதங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டு உடனடியாக வாதம் மேற்கொள்ளப்படும். சிவில் வழக்கில் கூட ஆர்கியூமெண்ட் கேட்டு சில 15 நாள் கழித்து கூட தீர்ப்புக்கு ஒத்திவைக்கலாம். ஆனால் கிரிமினல் வழக்கில் வந்து வாதம் கேட்டு 4 நாளில் 3 நாளில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி ஆகணும், 7 நாளில் சொல்லி ஆகணும். கிரிமினல் வழக்கில் வந்து அந்த மாதிரி வந்து சிவிலில் டைம் கொடுக்குற மாதிரி கிரிமினலெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. அப்படி எக்ஸ்ட்ராடினராக டைம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைன்னா என்ன காரணத்துக்காக இது வந்து தீர்ப்பு வழங்குவதற்கு சில நாட்கள் ஒத்திவைக்கப்படுகிறது என்ற காரணத்தை குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்டு தீர்ப்பு வழங்குவாங்க. தீர்ப்பு வழங்கும் போது இப்போது என்னென்னா ஏற்கனவே இந்த வழக்கில் குற்ற அறிக்கை போட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன சங்கதிகளெல்லாம் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு பக்கமாக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு எதிரிக்கு எதிராக ஏற்கனவே குற்றச்சாட்டு வணைஞ்சிருக்காங்க இல்லையா, என்னென்ன சார்ஜஸும் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு எதிரிக்கு எதிராக ஈத்தாசா பிரிவின்படி என்னென்ன குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டுள்ளது. அப்படி ஒரு 4 அக்யூஸ்ட் இருக்காங்க. 4 அக்யூஸ்டு மேலேயே ஒவ்வொருத்தர் மேலேயும் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னா இந்த செக்ஷன்லாம் மேட் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். எப்படி மேட் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். எதிரிக்கு எதிராக கொடுத்த புகார் என்ன சொல்லியிருக்காங்க, புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, அதன் அடிப்படையில் 161 போலீஸார் யார் யாரை விசாரிச்சிருக்கிறாங்க, சீஃபில் என்ன விசாரிச்சிருக்கிறாங்க, கிராஸில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேஸுக்கு சம்மந்தமாக இவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சான்று பொருள் அது மார்க்கிங் ஆஃப் எக்ஸிபிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க, தடயத்தில் என்னென்ன பொருள்லாம் கைப்பற்றிருக்காங்க, இந்த சாட்சி சொன்னதுக்கும் இந்த தடயத்துக்கும் சரியா, இந்த குறுக்குசாலில் இவன் சொன்னதுக்கும் சீஃபில் இவன் சொன்னதுக்கும் உள்ள ஆன்சர் சரியா, ஐஓ விசாரிக்கும் போது ஐஓ என்ன சொல்லி, இப்படி எல்லா அரசு தரப்பு சாட்சிகளை எல்லாம் சாட்சிங்க சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன இவ்வளவும் அனலைஸ் பண்ணி எதிரிக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இப்போ 147, 148, 323, 327, 444 அல்லது 448 அல்லது 506 Part 1 Part 2 இப்படி எந்த செக்ஷன் இருக்கோ அந்த செக்ஷன் படி உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அந்த இன்க்ரீடியன்ஸுக்கு தகுந்தாற் போல் எதிரியின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஜட்ஜ் அனலைஸ் பண்ணுவார். எப்படி? அதான் ஏற்கனவே இந்த சாட்சிகளாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் படித்து பார்த்து அந்த செக்ஷன் எதிரி மேலே என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகுதான் பண்ணணும். அந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும்போது அந்த செக்ஷனோட இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்க்கணும். இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு இன்க்ரீடியன்ஸ் தகுந்த மாதிரி ஆன்சர்ஸை அவங்க ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்களா, கொராபரேட்டடாக இருக்கா, அன்கொராபரேட்டடாக இருக்கா, எப்படின்றதெல்லாம் பரிசீலனை பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்து அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது எதிரியை தண்டிக்கக்கூடியதாக இருந்தால் எதிரியின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்தந்த குற்றச்சாட்டு நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது, உண்மை தண்டிக்க நேரிடுகிறது, இது பற்றி நீ உனக்கு அளிக்க போகிற தண்டனையை பற்றி நீ எதனா சொல்ல விரும்புகிறான்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அவர் என்ன சொல்கிறான்றது பதிலை குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதாங்க கிரிமினலில் ஜட்ஜ்மெண்ட்டு. சிவிலில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு வேறு, கிரிமினலில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு வேறு. இதனுடைய ப்ரொசீடிங்ஸு, என்டையர் ப்ரொசீடிங்ஸு சிவிலில் இருக்கிறதுக்கு இதுக்கு வேறு. ஸோ சிவிலில் கொடுக்குற தீர்ப்பும் கிரிமினலில் கொடுக்குற தீர்ப்பும் ஒன்று தான் எடுத்துக்க முடியாது. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், சப் கோர்ட்லேயும் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, சிவில் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டு சப் கோர்ட்டில் செஷன்ஸ் கேஸ் இருக்கும் அதில் கொடுப்பாங்க, அதே மாதிரி சிவில் ஜட்ஜ்மெண்ட்டு ஓஎஸில்
அல்லது அப்பீல் சூட்டில் அது அது மாதிரி வரும். சிவிலுக்கு சிவில் ஜட்ஜ்மெண்ட்டு, கிரிமினலுக்கு கிரிமினல் ஜட்ஜ். ஆக கிரிமினல் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வழங்கப்படுகிறது என்பது உதாரணத்துக்கு நான் எடுத்து கூறியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.